You are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி வெட்னஸ்டே அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் வென்யூ வந்து சைபர் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இன்வெஸ்டர் ஜேம் ஃபிக்கல் வந்து 4000 இத்திரியமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. SOLETH-ஓட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விட்டாலிக் புட்ரின் வந்து ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பயோட்டிக் வெப்சைட் வந்து டெம்பரவரியாக அன்அவைலபிளாக இருக்குது. பம்.டாட் ஃபண்ட் வந்து அன்லிமிட்டெட் த்ரெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாப்பியர் ஃபினான்ஸ் வந்து லாமா லாயல்ட்டி NFT-யை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ராக் ஆக்டிவ் ETFஸை வந்து ரீபிராண்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அமர்நாத் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் வந்து $10.9 million வர்த்துள்ள 4336 இத்திரியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சோனிக் லேப்ஸ் இப்போ சென்டியோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் ஜப்பானோட வைஸ் கவர்னர் வந்து ஈஸிங் பாலிசியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பாண்ட்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாரிஸ்லேருந்து. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் கேம்ஸ் வென்யூ அண்ட் அக்ராஸ் ஃப்ரான்ஸில் நிறைய மியூசியம் ஷாப்ஸில் வந்து சைபர் அட்டாக் வந்து விக்டிம் ஆகிருக்காங்க. ஹேக்கர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியில் ரேன்சமை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 40 டூரிஸ்ட் சைட்ஸை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டமை வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணியிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் வந்து ஒரு புல்லிஷ் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து. ஜேம்ஸ் ஃபிக்கல் வந்து லாஸ்ட் 24 hours 4336 இத்திரியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக 5 million USDC-க்கு வந்து 87.8 ரேபிட் பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து AAVE கிட்ட இருந்து இந்த இயர் ஜான்ல இருந்து ஜூலை வரைக்குமே வந்து ராபிட் பிட்காயினை பாரோ பண்ணி இத்திரியமா வந்து கன்வெர்ட் பண்ணி லீவரேஜ் பண்ணியிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் வந்து SOLETH பத்தி. பிளாக் பீட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தனா August 7th SOLETH-ஓட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 0.06 வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 24 hours 8% வந்து இன்க்ரீஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி September 2021 0.0616 ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஒரு லாங் கேப் கழிச்சு வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ கரண்டாக வந்து 0.05984 வந்து இருக்கு. அடுத்த அப்டேட் வந்து விட்டாலிக் புட்ரின் கிட்ட இருந்து. விட்டாலிக் புட்ரின் வந்து பிளாக்செயின் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தி ரீசெண்டாக வந்து இன்சைட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புட்ரின் வந்து லேயர் 1 அண்ட் லேயர் 2 சொல்யூஷன்ஸ் பத்தியுமே வந்து ஹைலைட் பண்ணி கன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து கேப்பபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் பர் டிரான்சாக்ஷன் கூட $0.01 வந்து டிராப் ஆகிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து சிம்பயாட்டிக் கிட்ட இருந்து. பாரடிகம் அண்ட் லிடோனால பேக்கப் பண்ண ரீஸ்டாக்கிங் ப்ரோட்டோகாலான சிம்பயாட்டிக் கூட வெப்சைட் கரண்டாக வந்து அன்அவைலபிளாக இருக்கு. வெப்சைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் டொமைன் வந்து ரிஜிஸ்டர் இஷ்யூனால இன்ஆக்சசிபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து செக்யூராக இருக்கதா கம்பெனி வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து pump.fund கிட்ட வந்து. pump.fund வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 சிக்னிஃபிகண்ட் அப்கிரேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து அன்லிமிட்டெட் த்ரெட்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் செகண்ட் அப்டேட் வந்து ரியல் டைம் சாட் கேப்பபிலிட்டிஸை வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து நாப்பியர் ஃபினான்ஸ் கிட்ட வந்து. கர்வ் எக்கோ சிஸ்டமில் இருக்க ஈல்டு ட்ரேடிங் லிக்விடிட்டி ப்ரோட்டோக்காலான நேப்பியர் ஃபினான்ஸ் வந்து லாமா லாயல்ட்டி NFT மின்ட்டிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த NFT ஹோல்டர்ஸ் வந்து நேப்பியர் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஈச் லாமா மிஷனுக்குமே வந்து ஹோல்டர்ஸ்க்கு ராயல் NFTஸை வந்து மின்ட் அண்ட் கலெக்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் ராயல்ட்டி NFTயோட ஸ்பெசிஃபிக் யூஸை வந்து கூடிய சீக்கிரமாக வந்து இவங்க ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிளாக் ராக் கிட்ட வந்து. பிளாக் ராக் ஆக்டிவ் ETFஸை வந்து iShare நேம் கீழே ரீபிராண்ட் பண்ண போகிறதா ப்ளூம்பர்க் ETF சீனியர் அனலிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. iShares வந்து ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜை வந்து லீவரேஜ் பண்ணுறதுனால இந்த டிசிஷன் வந்து சென்சிபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BNS தமிழ்.